ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிட்டு ஜோ. நான் உங்களுக்கு கௌதம். சரி கைஸ், கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, ஸோ சாரி. இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னாக்கும், லூனா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ஒரு ஒன் மந்த்தாக பேசப்பட்ட காயின் தான் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் இதனால் நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் எடுத்தாங்க. அதே டைமில் கடைசியாக வாங்கின எல்லாருமே பயங்கர லாஸ்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அது காரணம் பார்த்தீங்கனாக்கா, லூனாவில் திடீர்னு ஏற்பட்ட டம்ப் தான் காரணம். ஸோ அது பார்த்தீங்கனாக்கும் அந்த டம்ப் எதனால எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ பார்த்தீங்களாக்கும், ஸோ அந்த லூனா பார்த்தீங்களாக்கும் புதுசாக லூனா ஓகேங்களா, டெரா லூனா கொண்டு வந்திருக்காங்க 2.0 சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேட்டையோலையும் கூக்காயின்லேயும் லான்ச் ஆயிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்களாக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூக்காயின் பார்த்தீங்களா, லூனா லான்ச் ஆயிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்களாக்கும் நான் உங்களுக்கு சார்ட் காட்டுறேன். ஸோ கரண்ட்டில் வியூ தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பை பண்ணிட்டுருக்காங்க, செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்களாக்கும் இந்த வீடியோ எதுக்காகவும் பார்த்தீங்களாக்கும், நீங்கள் லூனாவை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி காயின் வாங்கி பயங்கர லாஸில் இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த காயின் வாங்கலாமா வேணாமான்றது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் வந்து இது பார்த்தீங்களாக்கும் நீங்கள் இதை வாங்குங்க, நிறையா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடலை. அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, என்னோடய சஜஷன் ஓகேங்களா, என்னோடய சஜஷன் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்களாக்கும் எந்த ஒரு காயினுமே பார்த்தீங்களாக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்களாக்கும் நல்ல காயின். இது வந்து பார்த்தீங்களாக்கும் எவ்வளோ வருஷமானாலும் இது அப்படியே 100% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு காயின் பார்த்தீங்களாக்கும் திடீர்னு பார்த்தீங்களா வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதாவது ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்களாக்கும் ஸோ எந்த காயின் என்ன நடக்கும்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் லூனாவை வந்து இனிமேல் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 100 தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நடந்த ஸ்கேம் திரும்பவும் நடக்குமா, இது இப்போ நடந்த லாஸ் திரும்பவும் நடக்குமா அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சரில் நடக்கிறது யாரும் கெஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தே போய் ஒரு குழியில் விழுகிறதுக்கு அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல நல்ல காயின்ஸ் இருக்குது, மெட்டாவர்ஸ் பேஸ் பண்ண காயின்ஸ் இருக்குது, இல்லை கிரிப்டோவில் இதுக்கு முன்னாடி அந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிற காயின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இந்த சிபா, டோஜு, சாண்டு, மன்னா, இந்த மாதிரியான காயின் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ நான் வந்து சொல்லலை ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அது எந்த காயினை செல் பண்ணுறது உங்களோட ஐடியா தான், இல்லை வந்து நீங்கள் கிரிப்டோ இல்லாமல் கூட பார்த்தீங்கனாக்கும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேருமே வந்து பார்த்தீங்கனாக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒர்த்துபிளான ஒரு பாயிண்ட் தான் ஓகேங்களா. ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கிரிப்டோலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, டேக்ஸு. ஸோ கூட பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து இதை வந்து இதுக்கு முன்னாடி அதாவது பாஸ்ட்டில் ஒரு இப்போ 10 பேக் பார்த்தீங்களா கிரிப்டோலாம் வந்து இல்லீகல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவுமே இல்லீகலாக இல்லைன்றதை நம்ம அடுத்த கட்டம் ஓகேங்களா. பட் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் வந்து டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த கரன்சியுமே சேஃபான்றது 100% கிடையாது. எப்போ வேணால் என்ன நடக்கலாம், பட் ட்ரஸ்டடான சில காயின்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். லூனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான், பட் என்னோடய சஜஷன் லூனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். யாருமே இன்வெஸ்ட் பண்ணி சப்போஸ் நான் இன்றைக்கி நான் இப்போ சொல்கிறேன் ஓகே நான் வந்து உங்கள் பேச்சு கேட்டுட்டு காயின் வாங்காமல் விட்டுட்டேன், இன்னொரு 1 அப்புறம் ஐயோ லூனா வாங்கியிருக்கலாமே நிறையா ப்ராஃபிட் வந்துருச்சு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் அப்படி கூட நடக்கலாம். நீங்கள் வந்து ஒரு $10 $15 $100 கூட போகிற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. வாய்ப்பு மேபி வரலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கலாம். அப்போ வந்துட்டு ஜோ இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ ஜோ பண்ணுற ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் இந்த காயின் வாங்க முடிட்டேன், ஸோ வாங்கியது நிறையா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்களாக்கும் தயவு செஞ்சு அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ இதுவே கூட நடக்கலாம், ஃப்யூச்சரில் நீங்கள் காயின் ஒரு $100 வாங்கியிருக்கலாம், இன்னொரு 1 அப்புறம் திடீர்னு நல்ல பெரிய ஹைக் போயிட்டுருக்கும், நீங்களும் வந்து செல் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்களா ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்போ வேணால் என்ன நடக்கலாம். என்னை பொறுத்தளவில் இனிமேல் கிரிப்டோ ஓகேங்களா, கிரிப்டோ மார்க்கெட்டுன்றது யாராலையும் கெஸ் பண்ணவே முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2022 வரைக்கும் இயர் 2 வரைக்குமே இந்த டம்ப் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். எப்போயுமே பார்த்தீங்களா 2 ஹையாக இருக்கும், 2 டம்பில் தான் இருக்கும் கிரிப்டோ மார்க்கெட் எப்போயுமே. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 டம்பில் தான் இருக்கும், 2023 கொஞ்சம் ஹையாகும், 2024 கொஞ்சம் ஹையாகும், 2025 நல்ல ஹைப் ஆகும், திரும்ப 2026 டம்ப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டே ட்ரேடிங் பண்ணுங்கள் ஓகேங்களா, ப்ராஃபிட் எடுத்துருங்க ஓகேங்களா. இல்லை நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு டாப் 10 இருக்கிற நீங்கள் காயின்ஸ் மட்டும் வாங்கி போடுங்க. என்னை பொறுத்தவரை இனிமேல் லாங் டைம் எதுவும் ஹோல்ட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த காயின் எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது, அப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா டாப் 10 இருக்கிற காயினை ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். ஸோ வந்து நான் இது என்னோட சஜஷன் தான், உங்களோட ஒப்பீனியன் தனியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான காயினெலாம் நீங்கள் வாங்கலாம் செய்யலாம். ஸோ வந்து பார்த்தீங்கனாக்கும் இது உங்களோட ஒப்பீனியன். ஸோ வந்து யாருமே வந்து பார்த்தீங்களா ஏமாந்துடாதீங்க, ஆல்ரெடி நிறைய பேர் லாஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
ஸோ இனிமேல் ஏமாந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் ஒப்பீனியன் நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இந்த காயின் வாங்கலாமே வேணாமேன்னு முடிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு அந்த காயின் வாங்குறது சேஃப் இல்லை, ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சைன் பண்ணலாம் மறக்காமல் சைன் பண்ணிக்கிங்க. இதுமாரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மோட்டிவ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.